வார விடுமுறை நாட்களையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் வைரஸ் தொற்றின் தாக்கம் குறைந்ததை அடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, உதகை படகு இல்லம், பைக்காரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகை புரிகின்றனர். இதனைத் தொடர்ந்து சனி ஞாயிறு விடுமுறை நாட்களையொட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை மற்றும் புல்வெளி மைதானங்களை கண்டு ரசித்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா தலங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளதால் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.